அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்ல இருந்து பொதுவா பாதிக்கக்கூடிய ஒரு வகையான தோல் நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கை கால் உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் ஒரு விதமான வெடிப்பு, எரிச்சல், ரத்த கசிவு, அரிப்பு, தோல் தடிச்சு போறது, தோல் கருத்து போறது, பித்த வெடிப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கையில காலில் எல்லாம் பாலம் பாலமா வெடிச்சு, இதை வந்து பாமோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோரியாசிஸ்ல இது வந்து ஒரு வகை. இது பொதுவாவே நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சோ இவங்களுக்கு வந்து உடம்புலயும் அல்லது தலையிலயும் சில பேச்சஸ் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நிறைய பேருக்கு வந்து கை காலில் மட்டுமே அந்த வெடிப்பு இதெல்லாம் வந்து, தோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலம் பாலமா வெடிச்சிருக்கும். சிலருக்கு ரத்த கசிவோ, சிலருக்கு வந்து சீட் கட்டியோ, சிலருக்கு வந்து சீடோ வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சில பேருக்கு சீசன்ல வந்து அதிகமாகும். ஒரு சிலருக்கு வெயில் நாள்லயும் ஒரு சிலருக்கு மழை நாள்லயும் இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகும். ஒரு சிலர் வந்து இந்த டிஷ் வாஷ் பண்ணும் பொழுது சோப்பு இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங் சோப்பு, துணி சோப்போ அல்லது வந்து பாத்திரம் விளக்குற சோப்போ அல்லது பாத்திரம் விளக்குற லிக்விடோ அல்லது டாய்லெட் ஆசிட்ஸோ ஏதாவது ஹேண்டில் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த வெடிப்புகள் வந்து அதிகமாகலாம். ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான உணவு வகைகள் எடுத்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகலாம். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த தொந்தரவு வந்து அதிகமாகலாம். இந்த மாதிரி பாமோ பிளான்டார் சோரியாசிஸ்க்கு வீட்டில் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நார்மல் கோகனட் ஆயில் அல்லது ஜிஞ்சரி ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்க. டிஷ்வாஷர் அல்லது வந்து வாஷிங் சோப், வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணி வெறும் கைகளால் துவைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், ஸ்ட்ராங் சோப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து மோஸ்ட் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் பாமோ பிளான்டார் சோரியாசிஸ். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர் கம் ஆயிடுங்க. நல்ல தூக்கம் வந்து அவசியம், ஆரோக்கியமான உணவு வந்து அவசியம், ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுடைய பாமோ பிளான்டார் சோரியாசிஸ அதிகப்படுத்துது அப்படின்னா அந்த வகையான ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. கிளைமேட் சேஞ்சஸ் வருது அப்படின்னா நீங்க மாய்ஸ்சரைசிங் கிரீமோ மாய்ஸ்சரைசிங் லோஷனோ யூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது அரிப்பு இருந்தாலோ பாலம் பாலமா வெளிச்சிருந்தாலோ ரத்த கசிவோ சீல் கசிவோ இருந்தாலோ உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அவசியம் வேணும். ஹோமியோபதியில நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு பாமோ பிளான்டார் சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து நல்லாவே வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.